ஃப்ரெஷ்ஷான குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. திஸ் வீக்கோட லாஸ்ட் டே ஃப்ரைடே, இன்னைக்கு 8/7/2016. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சம்திங் ஏதாவது பண்ணுவாங்க, அப்படி இல்லை ஏதாவது கோயிலுக்கு போவாங்க, இல்லைனா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதத்தை ஃபாலோ பண்ணிவிட்டுருப்பீங்க. ஸோ நீ என்னடா டேஸ் ஃபாலோ பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா டம்மி பீஸுங்க, டம்மி பீஸ் போய் ஏதாவது ஃபாலோ பண்ணுமா? ஒன்றும் ஃபாலோ பண்ணாது. எப்போ போல் யூஸ்வல் இருக்கிற விஷயத்தை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க, அதுதான் டம்மி பீஸ்னு சொல்கிறது. சரி ஓகே, இந்த ஷோ வேக்கப் தமிழில், வேக்கப் தமிழில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷான நியூஸ், அது மட்டும் ஃப்ரெஷ்ஷான சாங்ஸ் உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக ரெடியோ ஸ்டுடியோ வச்சிருக்கேன். ஸோ இந்த 2 hours உங்களுக்கு உங்களுக்கான ஷோ அப்படிங்கிறத இந்த வேலையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்க போகிறேன். ஓகேவா, இந்த ஷோ இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கும் போது உங்களுக்காக எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றுமே பண்ண மாட்டோம், புதுசாக 3 பாட்டு போடுவோம். அந்த 3 பாட்டு ரெடியோ ஸ்டுடியோ வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது Wake Up Tamil with me RJ Vignesh. கேட்டுருக்கிறீங்க யூஎஸ் தமிழ் ஃபிலிம்லேருந்து வேக் ஹேப் தமிழா வித் மீ ஆர்ஜே விக்னேஷ் தான் உங்கள் கூட பேசியிருக்கேன். பேக் டு பேக் 3 songs ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு முடிச்சு வந்துருக்கிறீங்க. அதாவது நம்ம கிரிக்கெட் ஜாம்பவான் அப்படின்னு சொன்னால் யார் சொல்லுவோம், நம்ம MS தோனி. அவரை பற்றி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது. நியூஸ் அப்படின்னா நியூஸாக கிடையாதுங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா 35வது பிறந்தநாள் கொண்டாடியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஒரு சாதனைகளை பண்ணவர் தான் நம்ம கிரிக்கெட் ஜாம்பவான் MS தோனி. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சின்ன ஸ்மைலில் சின்னதாக ஒன்று பார்த்தலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டேடாக அவரோட மகள் ஜீவாவோட கொண்டாடிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு புதுசான ஒரு விஷயம். அதாவது என்னைக்கு பர்த்டே கொண்டாடுனா நேற்று பர்த்டே கொண்டாடிட்டார். எதுக்குடா இப்போ அதை சொல்கிறது தானே கேட்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வர நியூஸை வந்து கொஞ்சம் டிலேவாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, லேட்டஸ்ட்டாக சொன்னாலும் லேட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் இது ஸ்டைலே, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கேப்டன் MS தோனி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹேஷ்டேக் ஹாப்பி பர்த்டே கேப்டன் கூல் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி நிறைய பேர் சூப்பரான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம யூஎஸ் தமிழ் சார்பாக சூப்பரான ஒரு லேட்டஸ்ட் சொன்னால் லேட்டஸ்ட்டாக சொல்கிற மாதிரி ஒரு பர்த்டே விஷயம் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேவாக் வந்து அவரோட பர்த்டே விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்று முதல் இந்திய தேசிய ஹெலிகாப்டர் தினம் என்னும் கொண்டாடப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவார் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதை வச்சு நான் சொல்ல வரணும் கிடையாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னா அவரோட ஃபஸ்ட்டு பர்த்டே, அதாவது இந்த அவரோட பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டே, பொண்ணோட சேர்ந்து இந்த பர்த்டே கொண்டாடிருக்காரு அப்படிங்கிறத ஒரு விஷயம் ரொம்ப வளரல இல்லையா. ஓகே ஆமாம், என்ன பண்ணுறது வரணும் கிடையாது. ஓகே இப்போ நீங்கள் உங்களுக்கு பேக் டு பேக் 3 songs ஸ்டார்ட் சந்தோஷமாக ப்ளே பண்ணுறேன், கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது வைக்கப் தமிழா, வேக்கப் தமிழா கேட்டுருக்கீங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. பேக் டு பேக் 3 songs ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு முடிச்சு வந்துருக்கீங்க. தமிழக மீனவர் பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 month கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் பார்த்திங்கன்னா இலங்கை கடற்படையினால் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். தமிழகம் மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா புதுவை மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியாயிருக்குது. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்ரீலங்காவோட பாராளுமன்றத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து இந்த பிரச்சனையை வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து கள்ளத்தனமாக பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீன்பிடி படகுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பகுதியில் கள்ளத்தனமாக மீன் பிடிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளத்தனமாக மீன் பிடிக்கும் போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ வரைக்கும் கடலுக்குள்ளே ரொம்ப ஆழ வரைக்கும் சென்று மீன் பிடிக்கக்கூடிய வலைகள்லாம் பயன்படுத்துறதுனால மீன் வளத்திற்கு ரொம்ப கேடு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் படகுகள் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130-140 படகுகள் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைகிட்ட இருக்குது. ஸோ இந்த படகுகளில் வந்து விடுவிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வு கண்டிப்பாக காணப்படும். இருநாட்டு அதாவது பார்த்தீங்கன்னா மந்திரி வெளியுறவுத்துறை மந்திரிகளும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஒரு விடுவி காலம் பிறந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு போல். சரி ஓகே, இந்த பிரச்சனைக்கு வந்து ரொம்ப சீக்கிரமே தீர்வு கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் அப் கொடுக்குறது இந்த மாதிரி பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ இது என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான நியூஸ் அப்டேட்ஸ்லாம் ஸ்டேட்யூனாக கேட்டுருக்கீங்க. இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக பேக் டு பேக் 3 songs
வெக்கப் தமிழ் லாக் கேட்டுக்கிறீங்க. ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம நரேந்திர மோடி 5 நாள் சுற்றுப்பயணமாக வெளிநாடு செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நிறையாவே சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ நேற்று இந்த விஷயத்துன்னு சொல்லியிருந்தேன், மொசாம்பிக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி இப்போ அங்கே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்லிக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி அங்கே என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியா மொசாம்பிக் இந்த ரெண்டு நாட்டுகளுக்கு உறவு வந்து வலுப்படுத்த வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் வந்து தடுக்கிறதுக்காக நிறைய ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேளாண்மை துறைக்காகவும் நல்ல வளர்ச்சி வர்றதுக்காகவும் ஒரு சில இரு நாட்டுகளுக்கும் ஒத்துழைப்பு அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பிலும் இருநாட்டு உறவுகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் இதுக்கும் வந்து ரொம்ப ஒரு செக்யூரிட்டி தேவை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஒப்பந்தம் வந்து இதில் கையெழுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பற்றி விவகாரம், விளையாட்டுத்துறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா தானிய இறக்குமதி, போதைப் பொருள் கடத்தல் வந்து தடுப்பது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கையெழுத்திடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணால் தான் நாடு கொஞ்சம் முன்னேறும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பரான ஒரு விஷயம் தான். பேக் டு பேக் த்ரீ சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன், கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது வைக்கப் தமிழா, அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அதாவது விண்வெளி ஆராய்ச்சியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க கூடிய நாசா நிறுவனம் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கெப்லர் கோச்சு அப்படிங்கிற ஒரு சமூக வலைதளங்களை கொண்டுள்ளது இந்த ஒரு இது. ஸோ அதாவது லாஸ்ட் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ட்விட்டர் பக்கத்தில் என்னமோ ஒரு எழுத்தில் எழுதி ஸோ அதோட ஒரு ப்ரொஃபைல் பிக்சரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய ஒரு புகைப்படம், ஆபாசமான ஒரு புகைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையை சந்திச்சாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இந்த இளையதளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாச இணையதளத்தோடையும் லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசாவே இதை வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹேக்கரோட கைவரிசை தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சர் ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நாசா வந்து இதோட ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை எப்படி ஹேக் பண்ணாங்க, எப்படி இதை இது பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் தெரியல. இந்த ஹேக்கிங் விஷயம் நாசா கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, எனிவே இப்போ நிகழ்ச்சி உங்களுக்காக பேக் டு பேக் 3 சாங்ஸ் வருது, கேட்டு பிடிச்சிட்டு வாங்க. வைக்கப் தமிழாக கேட்டுருக்கிறீங்க, ஆன் ஜூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு போலீஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு போலீஸோட வேட்டையெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சுவாதியோட கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா குற்றவாளியை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கட்சித் தலைவர்கள் வந்து சொல்கிற வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க நம்ம காவல்துறைக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த கொலை கொள்ளையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஈஸியாக பிடிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போதைப் பொருள் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக பயங்கரமாக ரொம்ப ஒரு துரிதமாக நடந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இப்போ நான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் நான் பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போதைப் பொருள் விட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் மட்டும் நல்லா குறிச்சிக்கோங்க, இந்த வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 500 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பிவலி ஸ்வேட்டை இன்னும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக என்னென்ன பொருள்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஞ்சா, மாவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்கா, இந்த மாதிரி ஒரு போதைப் பொருட்களை விட்டுறதுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு போலீஸ் வந்து ஒரு ரைடு விட்டுருக்காங்க. அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 175 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 500 வழக்குகள் போடப்பட்டுள்ளது. கஞ்சா விற்பனைக்காக கிட்டத்தட்ட 13 வழக்குகளும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவா போதைப் பொருள் விட்டதுக்காக கிட்டத்தட்ட 130 வழக்குகளும் போடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 357 வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா குட்கா போதைப் பொருள் விட்டதுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குட்கா போதைப் பொருள் பாக்கு விற்பனை பண்ணதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போலீஸோட வேட்டை வந்து இன்னும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் முற்றுப்பிடி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். சரி ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இது மாதிரி இன்னும் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயம் இதே மாதிரி கண்டினியூஸ் பண்ணனா இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறத ஒழிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. எல்லாத்தோடைய கருத்தும் அதுதான். இந்த ஒரு நிகழ்ச்சியில் இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்கு பேக் டு பேக் 3 சாங்ஸ் வருது, கேட்டு முடிச்சுட்டு வாங்க. இது வைக்கப் தமிழா, வெக்கப் தமிழா கேட்டுருக்கிறீங்க, ஆன் யூ எஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு பேக் 3 சாங்ஸ் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு வந்துருக்கீங்க. இந்த 2 ஹவர்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு, அது மூலம் பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் நிறைய உங்களுக்கு அப்ளை பண்ணேன். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க நினைக்கிறேன்.
எனக்கும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கோட அதாவது பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போயிடுச்சுன்னா அடுத்த ரெண்டு நாள் வீக்கெண்ட், அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ இந்த வெள்ளிக்கிழமை அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக இன்றைக்கி ரெண்டு நாள் லீவ் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி ஓட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இன்றைக்கி டே ஃபுல்லும் ஈஸியாக போயிடும். சத்தியமாக நான் அடுத்த ரெண்டு நாளைக்கு ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம், ஓகேவா? அதை தான் இப்போ நான் கூட சொல்லி காசு போகிறேன். ஓகே, இப்போ இந்த நேரத்தில் டாடா போய் சொல்லிக்கிற மாதிரி என்ன நெக்ஸ்ட் ஆர்ஜி ரெடி ஸ்டடி இருக்காங்க, ஸ்மைல் ப்ளீஸ்க்காக ஆர்ஜி சௌமியா ரெடி ஸ்டடி இருக்காங்க. ஸோ அந்த ஆர்ஜி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் நான் உங்களை 2:00 எங்கே நிகழ்ச்சியில் சிஎஸ்டி டைம், அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸோட சென்ட்ரல் டைம், 2 மணிக்கு எங்கே நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் இப்போ டாடா பாபாய் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு கிளம்புறது உங்கள் ஆர்ஜி விக்னேஷ்.